சிக்கன் பக்கோடா செய்யிறதுக்கு இப்போ மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கலாம். சிக்கனை மஞ்சள் தூள் மஞ்சளோடு மங்களகரமாக ஆரம்பிக்கும். சரி சார். சிக்கன் பக்கோடா போறது 2 கிலோ சிக்கன் ஒரு முறை அடிச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு எதுக்கு அழைக்கிறதுனா அந்த கிருமி எல்லாம் இருக்காது, கவுச்சி தன்மை போவோம், அதனால தான் மஞ்சத்தூள் போட்டு அழைக்கிறது. ரெண்டு கிலோ சிக்கனு இது கபாப் செய்ய போகிறோங்க. இது செட்டிநாடு இது மாதிரி பாருங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம் சிக்கனுக்கு. விவசாயம் நிற்க தூங்க மாட்றாரு, ஹோட்டல தூங்க மாட்றாரு, கொஞ்சம் நிற்கிறாரு, கொஞ்சம் மூஞ்சி கட்டு பண்ணாது. மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் செய்யறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டதுனால இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அந்த மசாலா அதில் ஊறாது, லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு செய்வாங்க, அது வந்து இது வெறும் பொக்கடா மாதிரி போடுறதுக்கு. இது போண்டா ஸ்டைலில் போடுறதுனால அதுக்கு முட்டைலாம் போட மாட்டாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி கூட வைட் டே. மசாலா போட்டாச்சு, இது அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். நல்லா ஊறுறதெல்லாம் வாழையில போட்டு மூடி வச்சிருக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். சிக்கன் கபாப்புக்கு கடலமாவு கலந்துக்கலாம். ஆப்ப சோடா தேவையான அளவு, மிளகாய், மிளகாய் தூள் லைட்டாக கொஞ்சம் பேப்பர் தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா கரைச்சிக்கணும், கட்டி கட்டியாக இருக்கும். செக் பண்ணிக்கலாம். புரியல ஓட்டாது.
என்ன வேகுது வேகுது இன்னும் ரெண்டாவது முறை வேக வைக்கிறது இன்னும் நல்லா அமுக்கி போட்டோம்னா உள்ள இருக்கிற கறியெல்லாம் நல்லா வேகும், அதனால அழுத்தி போடுறோம் போண்டாவை. எடுத்துடலாம். தம்பி டேய் நீ போ டாட் 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 நீ வா வா நீ நீ பண்ணு பண்ணு பாரு நீ வாடா போடா நீ ஒன்னு விட்டுடா வந்து சாப்பிடு பாரு அப்படியே உட்கார் பாரு உட்கார் சாப்பிடு ஐயா உட்கார் உட்கார் கீழ உட்கார் நீ நல்லா உட்காரியா நீ போணும் அட இங்க போ நம்ம எப்பவும் நான் உட்கார் சாப்பிட்டு டேய் செடி இத சூப்பரா இருக்கு பா அருமையா இருக்கு எப்படி பாக்குது வா ஐயோ சிக்கன் கபாப்ங்க சூப்பரா வந்திருக்கு அருமையா இருக்கு டேஸ்ட் நீங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்க சமைச்சு பாருங்க நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன்ல வைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே சொல்லுங்க எப்பவும் ஆயிரம் சிறப்பா இருக்கு.